தமிழ் பாக்ஸோ நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2020 முதல் 2023 வரை கன்னி ராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு 4 இடத்திலிருந்து 5 வீட்டிற்கு சனி பகவான் நகர்கிறார். அர்த்தாஷ்டமும் சனி முடிந்து புண்ணிய சனி உங்களுக்கு ஆரம்பிக்கிறது. சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 6 அதிபதி ஆவார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறார். இனி உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்காது. இதனால் வரை இருந்த மருத்துவ செலவுகள் உங்களுக்கு முடிவுக்கு வரும். பிள்ளைகள் மீதான கவலைகள் அதிகரிக்கும். சனி பகவானின் பார்வை மகரம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானம், கலத்திரஸ்தானம், லாபஸ்தானத்தின் மீது விழுகிறது. அதனால் பணவரவு உங்களுக்கு ரொம்பவே அதிகரிக்கும். குடும்பத்தில் உற்சாகம் அதிகரிக்கும். தொழிலில் லாபம் கூடும். கனவு நனவாகும். காலம் கனிந்து வருகிறது. தடைகள் நீங்கும். கன்னிராசிக்காரர்களை, இந்த சனிப்பெயர்ச்சியால் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கப் போகிறது. தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் இனிதே நடக்கும். திருமணம் கைகூடி வரும். காதல் கல்யாணமும் உங்களுக்கு கைகூடி வரும். வீட்டில் எப்போதுமே நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வரும். அர்த்தாஷ்டம சனியால் நோய்கள் பாதிக்கப்பட்டு இருப்பீர்கள். இன்னும் சில மாதங்கள் தான் நோய்கள் நீங்கி உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும். வெற்றி மீது வெற்றி வந்து உங்களை சேரும். உடல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துங்கள். சிலருக்கு குழந்தைகளால் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகே குழந்தை பாக்கியம் அமையும். நம்பிக்கையுடன் முயற்சி எடுத்த காரியங்கள் வெற்றி கிட்டும். இதையும் தீர ஆராய்ந்து முழு மூச்சுடன் செயல்பட உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடவோ ஒத்தி போடவோ கூடாது. காரியத்திலே கண்ணாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் போட்டியான உலகத்தில் உங்களால் ஜெயிக்க முடியும். வீடு நிலம் வாங்குவீர்கள். வண்டி வாகனங்கள் வீடு நிலம் வாங்க உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே அமையும். தந்தை மற்றும் தாய் வழி சொத்துக்கள் எதிர்பாராமல் வர வாய்ப்புள்ளது. அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பை மட்டும் தாரமாக மந்திரமாக எண்ணி செயல்களிலால் வெற்றி பெற முடியும். பெரிய மனிதர்கள் சவகாசம், அதிகாரிகளின் சலுகை இவையெல்லாம் கிட்டும். உங்கள் பணம் பொருள் கண்முன்னே களவு போனது போல் காணாமல் போகும். அல்லது பறிபோகவோ திருடு போகவோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதை பத்திரப்படுத்திக்கோங்க. அலுவலகத்தில் நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைப்பது சற்று கால தாமதமாகும். விரும்பிய வேலை கிடைப்பதில் நிறைய தடைகள் ஏற்படும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற நீங்கள் கடுமையாக போராட வேண்டியிருக்கும். அதிக உழைப்பு குறைந்த வருவாய் என்ற சூழ்நிலையே உங்களை இயங்க வைப்பாங்க. அதிகாரிகளின், உயர் அதிகாரிகளின் விஷயத்தில் அதிக எச்சரிக்கை தேவை. வேலையாட்களால் தேவையற்ற பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் உங்களுக்கு ஏற்படும். சக ஊழியர்களின் எதிர்பாராத உதவியும் அவர்களின் ஒத்துழைப்பும் நமக்கு சாதகமாக இருந்து வரும். ஊதிய உயர்வும் எதிர்பாராத அளவு இருக்காது. பங்குச்சந்தை முதலீடுகள், பங்குச்சந்தையில் தேவையற்ற முதலீடுகள் இருக்கக்கூடாது. விட்டதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர்த்தல் நலம். ரேஸ், லாட்டரி, கிளப் சூதாட்டம் இவைகளில் அதிக கவனம் தேவை. இவற்றிலிருந்து சற்று நீங்கள் விலகியே இருப்பது நல்லது ஆகும். சுய தொழில்களில் முதலீடு செய்வதில் அதிக கவனம் தேவை. உங்கள் பணம் உழைப்பினால் அடுத்தவர்கள்தான் ஆதாயம் அடைவாங்க. எனவே முதலீட்டில் கவனம் தேவை. பணம் பொருள் மாட்டிக்கொள்ளும் என்பதால் கவனம் தேவை. மகிழ்ச்சியும் உற்சாகம். பெண்களுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும். குழந்தை பேறு கிடைக்கும். அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீர்கள். பெண்களுக்கு நன்மைகள் சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் கிடைக்கும். வீட்டில் கணவன் மனைவி உறவு உற்சாகமாகவே இருக்கும்.
குடும்பத்தில் குதூகலமாக இருப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. சுறுசுறுப்பாக இருந்தாலும் அடிக்கடி உடல் அசதி சோர்வு அலைச்சல்களால் ஏற்படும். பணம் பொருள் கிடைக்கும். சனி பகவான் 2ஆம் வீடு 7ஆம் வீடு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்கும். சுப காரியங்கள் வீட்டில் அதிகம் நடைபெறும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி கிடைக்கும். உங்களின் பயணங்களினால் நன்மைகள் நடைபெறும். மனதில் உற்சாகம் அதிகரிக்கும். அடிக்கடி விரலன் என்ற பெயரில் பட்டினி கிடக்க வேண்டாம். வயிறு வலி பிரச்சனைகள் ஏற்படும். மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி காலத்தில் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று ஆலய தரிசனம் செய்யும் காலமாக அமையும். எப்படி பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு சென்று நலத்தீர்த்தத்தில் நீராடி சனி பகவானை தரிசனம் செய்து வர அதிக நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.